புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில நம்ம கூட டாக்டர் யோக வித்யா வந்திருக்காங்க. என்ன குறிச்சு இன்னைக்கு நம்ம பேச போறோம் அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். மார்னிங் மேம். இன்னைக்கு ஸ்பெஷலா எந்த டாபிக் நம்ம எடுத்து பேச போறோம்? ஓகே, இப்போ சின்ன வயசுல இருந்தே பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏஜ்ல முட்டி வலி, கழுத்து வலி, சர்விகல் ஸ்பான்டிலோசிஸ், லம்பார் ஸ்பான்டிலோசிஸ், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஜாயிண்ட் பெயின்ஸ் இருக்கு. ஸோ அதை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே மேம், நம்ம கூட காலர்ஸ் பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட். பொதுவாகவே என்னன்னா நமக்கு இந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும்போது அல்லது கழுத்து வலி வரும்போது டாக்டர்ஸ் கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீங்கள் என்ன வெயிட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக குழந்தையிலேருந்தே நல்லா சாப்பிட்டு ஒரு அவங்களோட ஜீனே வந்து பரம்பரையாகவே அந்த குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி வலிகள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஓகே, இப்போ உடல் எடை அதிகமாக இருக்கிறது, ஒபிசிட்டி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமனான ஜாயிண்ட் பெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பெயின். ஏன்னா ஹோல் பாடி வெயிட்டையும் வந்து தாங்குறது வந்து முட்டி அப்படிங்கிறதுனால அதில் வலி இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அவங்களுக்கு வந்து ஒபிசிட்டினால டெவலப் ஆகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே நீ பெயின் வந்து நிறைய ரீசன்ஸ்னாலே வரலாம், அதர் தேன் ஒபிசிட்டி. அவங்களுக்கு வந்து என்ன ரூட் காஸ் அப்படிங்கிறத பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ பொதுவாக ஏதோ ஒரு முட்டி வலி அப்படின்னாவே அவங்க வந்து வலி மாத்திரையை போட்டு அப்போதைக்கு வலி தெரியாமல் வச்சுப்பாங்க. திருப்பி இப்படியே க்ரானிக்காக அவங்க வந்து பெயின் கில்லர்ஸ் மட்டுமே போட்டுட்டு இருந்தாங்கன்னா உள்ளிருக்கக்கூடிய நோய் வந்து ஜாஸ்தியாகி ஒரு சர்டைன் ஸ்டேஜில் வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் அளவுக்கு வந்து போயிடுது. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது பொதுவாக என்னென்ன காரணத்தினால வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு தேய்மானத்தினால, வயதாகும் போது எலும்புகள் தேய்மானம் அடைஞ்சு ஆஸ்டியோ போரோசிஸ்னால அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ், போனோட ஸ்பேஸ் வந்து, இந்த ஜாயிண்டோட ஸ்பேஸ் வந்து குறைஞ்சி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பெயின் வந்து வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் லெவல் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகும் போது ஜாயிண்டில் போய் தங்கி அவங்களுக்கு வந்து வலி வந்து அதிகமாகலாம். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூரிக் ஆசிட் அதிகமாகி ஜாயிண்ட்டில் செட்டில் ஆகி வரக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் வந்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ். இந்த கவுட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெயின் வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டவரலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ட்ரிமிட்டியில் பிளட் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் ஆகி வரும்போது ரிவர்ஸ் ஆகிறதுக்குள்ளேயே அந்த செடிமெண்ட்ஸ் ஆஃப் யூரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா கால் கட்டவரலேருந்து தேங்க ஆரம்பிக்கும். அதை சரியாக ட்ரீட் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா ஆங்கிள், அதுக்கப்புறம் நீ இப்படின்னு படிப்படியாக ஜாயிண்ட் ஜாயிண்ட்டுக்கு அந்த யூரிக் ஆசிட் தங்கி கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஆகி பிளேக் மாதிரி ஆகி அவங்களுக்கு வந்து பெயின் வந்து ஷூட் அப் ஆகும். அதர் தேன் திஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இம்யூன் சிஸ்டம் வந்து தப்பாக செயல்படும் போது நம்மளோட சொந்த ஜாயிண்ட் செல்ஸை வந்து நம்மளோட பாடியே வந்து எதிரின்னு நினச்சி அழிக்க ஆரம்பிக்கும். அது வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யார் யாருக்கெல்லாம் ஜாஸ்தி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைப் ஆஃப் தைராய்டு ப்ராப்ளம்ஸ், டிஎஸ்ஹெச் ஹையாக இருந்து ஹஷிமோட்டோ சிண்ட்ரோம் அல்லது சப்கிளினிக்கல் தைராய்டுனு சொல்லுவோம். ஸோ அந்த டைப் ஆஃப் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் காமனாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும். அடுத்தது உமன்ஸில் வந்து பிசிஓஎஸ் வந்து ரொம்ப க்ரானிக்காக இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்தும் வந்து அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகணும். ஏன்னா இதுவும் வந்து ஆட்டோமேன் டிஸார்டர் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் வந்து ஒரு சிலருக்கு சோரியாசிஸ், ஸ்கேல்ப் சோரியாசிஸாக இருக்கலாம், அலோபீஷியா இந்த மாதிரி ஆட்டோமேன் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கும் ஆர்த்ரைட்டிஸ் வரலாம். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வருஷ கணக்கில் அவங்களுக்கு வந்து சோரியாசிஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும். ஸோ இது வந்து சித்த மருத்துவத்தில் சோரியாசிஸ் அப்படிங்கிறது காளாஞ்சகம்னு சொல்லுவாங்க. ஸோ காளாஞ்சகம் படை அப்படிங்கிற ஸ்கின் டிசீஸ், இந்த காளாஞ்சக படை அப்படிங்கிற இந்த சோரியாசிஸ் ரொம்ப க்ரானிக்காக இருந்ததுன்னா காளாஞ்சக வாதம் சொல்லக்கூடிய சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் இன்றைக்கி நவீன ரீதியாகவும் சொல்கிறாங்க. ஸோ எனி டைப் ஆஃப் ஆட்டோமேன் டிஸார்டர் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆகக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. இப்போது ஒபிசிட்டி, உடல் எடை அதிகமாக இருந்து வரக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஜாயிண்ட் பெயின் பார்த்திங்கன்னா நீ பெயினும் லம்பார் ஸ்பான்டிலோசிஸும். ஏன்னா ஒரு சிலருக்கு வயிறு தொப்பை வந்து பெருசாகிட்டே போகும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்டமன் மசில்ஸ் எல்லாம் புல்லாகி லோவர் ஸ்பைனுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்கும்போது லம்பார் ஸ்பான்டிலோசிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக டெவலப் ஆகும். ஸோ இது தவிர அதர் ரீசன்ஸுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இதுக்காக என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நாங்கள் திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்கள் பேர்மா? செல்விங்க மேடம். ஓகே, உங்களுடைய தேவை என்னன்னு சொல்லுங்க, டாக்டர் சொல்லுவாங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. குழந்தை பிறந்து 6 மாதம் ஆச்சுங்க மேடம், 3 மாதம் ஆச்சுங்க மேடம். ஓகே, பின்னாடி பெயினா இருக்கு, இடுப்பு வலியா இருக்கு. சரிம்மா. வளைச்சுக்கிட்டே இருக்குங்க மேடம், அப்படியே ஒரே சைட்ல நேரா படுத்தா திரும்புறதுக்கு வந்து கஷ்டம். ஓகே, நார்மல் நார்மல் டெலிவரியா? நார்மல் டெலிவரி தான் மேடம். ஓகேம்மா. சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி லாஸ் இருக்கும். ஸோ நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் குறைக்கும் போதும் இந்த லோவர் ஸ்பைன் பெயின் வந்து உங்களுக்கு கம்மியாகும், அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தய களி வந்து டெய்லியுமே சாப்பிடுங்க. வெந்தயம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை வந்து நல்லா மிக்சிலேயே நல்லா அரைச்சிட்டு
அதோட கொஞ்சம் தேங்காய் பால் கருப்பட்டி இதெல்லாம் போட்டு நீங்கள் டெய்லியுமே எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரோஜன் இருக்குது. ஸோ போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்டர்னேட் டேஸ் ஒரு நாள் உளுந்து களி, ஒரு நாள் வெந்தைக்களி இந்த மாதிரி கூட சாப்பிட்டு வரலாம். ஏன்னா உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கால்சியம் நிறைய இருக்குது, ஸோ போன்ஸ் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். வெந்தயத்தில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்குது, போன்ஸ் நடுவில் இருக்கக்கூடிய பசை சைனவில் ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து இந்த பெயின் வந்து சப்சைட் ஆகும். ஸோ இது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மெயினாக தண்ணி நிறைய குடிங்க, ஏன்னா ஃபீடிங் டைமில் வந்து உங்களுக்கு ஹெவியாக டீஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த டீஹைட்ரேஷன் இருந்தாலும் எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து ட்ரெயின் அவுட் ஆகி அதனாலே உங்களுக்கு வந்து பெயின் ஷூட் அப் ஆகும். ஸோ வாட்டர் ஹைட்ரேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாகவே சரியாயிடும். தேங்க்யூம்மா, நெக்ஸ்ட் கால் பேசலாம். வணக்கம் வணக்கம் டாக்டர் அன்கால். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ, ஓகே இப்போ ஹலோ வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? சேலத்திலிருந்து கலைச்செல்வி பேசுறேம்மா. உங்களுடைய தேவை என்னன்னு சொல்லுங்கம்மா. ஷோல்டர் மட்டும் ரெண்டு பக்கமும் வீக்கா ஏறி போயிருக்கு, வலி பெயின் அதிகமா இருக்குது. எந்த இடத்துலமா பெயின் இருக்கு? இருக்கும். கொஞ்சம் ரொட்டேஷன் பண்ணிக்கோங்க, நெக் வந்து ரொட்டேஷன், அதுக்கப்புறம் ஷோல்டர் ரொட்டேஷன், இந்த மாதிரி பண்ணும்போது சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் தளர்வாகும். ஏன்னா ஸ்டிஃபாக நீங்கள் வச்சுட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அதனால பிடிப்புனால உங்களுக்கு வந்து ஜாயின்ஸ் எல்லாமே வந்து தேய்மான் அடையும். ஸோ அதனால் ரொட்டேஷன் அப்படிங்கிறது, நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன் இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு சில ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் ஆக்ஷன் உள்ள ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சரியாகும். ஸோ ஸ்பேசம் அப்படிங்கிறது மசில் பிடிப்பு, அந்த ஸ்பேசத்தை ரிலீவ் பண்ணுறது ஆன்டி ஸ்பாஸ்மோடிக். அதில் பார்த்திங்கன்னா ஓமோ கற்பூரம், இது ரெண்டுமே வந்து ரொம்ப அருமையான ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக். இந்த ஓமோ வந்து ஒரு கையளவு எடுத்துக்கோங்க, தண்ணி தெளித்து ஒரு உருண்டை உருட்டுற பதத்தில் ஒரு கால் லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. போட்ட ஓமோ வந்து மணல் பதத்துக்கு வரும்போது ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கற்பூரம், பச்சை கற்பூரம் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி கொஞ்சம் வெந்நீர் ஒத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த பெயின் ப்ளஸ் ஸ்வெல்லிங் எல்லாமே வந்து சப்சைட் ஆகும். ஓகே தேங்க்யூம்மா, நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாமா. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கங்க. ஓகே இப்போ இந்த ஷோல்டர் பெயின் சொன்னோன்னே நானும் கூட கேள்வி, நிறைய பேர் வந்து இந்த ஒர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லையா, அது ரன்னிங்காக இருக்கலாம், ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், எக்ஸசைஸாக இருக்கலாம், இது வந்து ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானங்கள் அல்லது ஷோல்டர் பெயின்ஸ் இந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கா? இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஜாயிண்ட் வந்து நம்ம ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து தேய்மானம் அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் ரொம்ப ஒரு நாளைக்கே ஒரு ஒன் ஹவருக்கு மேலே நடக்க வேண்டியிருக்கும், ஒரு ஃப்ளோர்ஸே வந்து நாலஞ்சு மாடிகள் வந்து ஏறி இறங்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கலாம், மூட்டை தூக்குற மாதிரியான வேலை இருக்கலாம். டீச்சர் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க இந்நேரம் போர்டு ரைட்டிங்கில் அண்ணாந்து பார்த்து எழுதிட்டே இருக்கும்போது அப்படி கழுத்து வந்து தேய்மானம் அடையும். ஸோ இந்த மாதிரி எந்த ஜாயிண்ட் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டில் வந்து தேய்மானம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றும் இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப் வந்து பாத்திரம் கழுவுறாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து பாத்திரம் நல்லா பழப்பழம் இருக்கணும்னு சொல்லி அழுத்தி தேய்ப்பாங்க. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிக்ஷன்னால போன்ஸ் வந்து தேய்மானம் ரொம்ப அதிகமாகும். ஏன்னா இது அவங்களே சொல்லியிருக்காங்க, நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது எனக்கு வந்து கழுத்து வலி இருக்குது, என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வீட்டு வேலை தான் செய்வேன், பட் எனக்கு வந்து பாத்திரம் பழப்பழம் தான் பிடிக்கும், ஒரு தடவை கழுவுன பார்த்து திருப்பி திருப்பி கழுவேன், சுத்தமாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் ரொம்ப அளவுக்கு அதிகமாக தேய்க்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மூட்டை தூக்குறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா லோவர் பேக் ஸ்ப்ரெயின் ஆகி உங்களுக்கு லம்பார் ஸ்பான்டலிசிஸ் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த ஜாயிண்ட் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறோமோ கண்டிப்பாக அது வந்து தேய்மானம் அடையும். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா திருப்பி அந்த ஜாயின்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் ரீகெயின் பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதே ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் அப்பர் பாடி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஒரு நாள் லோவர் பாடி ஒர்க் அவுட், அந்த மாதிரி மாறி மாறி கொடுக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஜாயிண்ட்டுக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும். தொடர்ந்து வந்து ஒரே ஒர்க் அவுட்டை டெய்லியுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துலையும் வந்து எலும்பு தேய்மானத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் சப்ளிமெண்ட் ப்ளஸ் நியூட்ரியண்டான ஒரு ஃபுட் பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். இப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்களை பொறுத்த வரைக்கும்மாவது கொஞ்சம் மசில் பில்ட் பண்ணணும்னு சொல்லி ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, ஸோ அதனால் ஜாயின்ட் பெயின் வரதில்லை. பட் கம்பேரிட்டிவ்லி உமன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறது இல்லை, இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு மால் நியூட்ரிஷன்னால அவங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி ஏற்படலாம், ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் குறையிறதுனால சைனவேல் ஃப்ளூயிட் வந்து அந்த ஜாயின்ட் நடுவில் இருக்கக்கூடிய பசை வந்து குறையலாம். ஓகே இது இல்லாமல்
தைராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சிட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து சுரக்கும். இப்போ தைராய்டிலேருந்து சுரக்கூடிய ஹார்மோன் வந்து T3 T4, இன்னொன்று கால்சிட்டோனின். ஸோ இந்த TSH வந்து பிரெயின்லேருந்து சுரக்குது. ஸோ அது அதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ இந்த கால்சிட்டோனின் ஹார்மோன் வந்து கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு சாப்பிட்ற கால்சியம் வந்து போன்ஸ்க்கு போகாது, நகத்துக்கு போகாது, டீத்துக்கு போகாது. அப்போ சென்சிட்டிவ் டீத் டெவலப் ஆகும், நெயில்ஸ் எல்லாம் வந்து பிரிட்லாகி பிரேக் ஆகும், இது இல்லாமல் ஜாயின்ஸ் எல்லாமே வந்து வலுவிழந்துடும். அப்போது ஜாயின்ட் பெயினோ அல்லது கிட்னி ஸ்டோன், இப்போ நம்ம சாப்பிட்ற கால்சியம் போன்ஸ்க்கு போகல, நெயில்ஸ்க்கு போகல, டீத்துக்கு போகல அப்படிங்கும்போது எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னிக்கு போய் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். ஸோ கிட்னி ஸ்டோன் இருந்தால் இது ஒரு ஜாயின் மாதிரி அப்படியே நிறைய ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் பண்ணிட்டே இருக்கும். ரியாக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோன் இருந்தாலும் சரி, எலும்பில் வந்து வலி இருந்தாலும், மீன் ஜாயின்ட்ல பெயின் இருந்தாலும் சரி, நெயில்ஸ் எல்லாம் வீக்காக இருந்தாலும் சரி, சென்சிட்டிவ் டீத் இருந்தாலும் சரி, தைராய்டை செக் பண்ணும். ஸோ தைராய்டில் கால்சியம் ஹார்மோன் நார்மலாக இல்லை அப்படின்னா அதற்கான மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். டாக்டர், இப்போ வந்து முட்டி வலி, ஷோல்டர் பெயின் இந்த மாதிரி அங்கங்கே பெயின் இருக்கவங்களுக்கு அங்கங்கே அந்த பாட்டி வைத்தியம் மாதிரி யாராவது ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரிலாம் சாப்பிடலாமா அப்படிங்கிறதோ என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கு முன்னாடி நம்ம கூட காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம், நான் ரத்னா பெருங்கொடியிலிருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களோட பிரச்சனை என்னம்மா? டாக்டர்கிட்ட பேசணுங்க. டாக்டர்கிட்ட பேசலாமா? வணக்கம் ரத்னா, சொல்லுங்கம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? வணக்கம் டாக்டர், எனக்கு வந்து 70 வயசு ஆகுது, 69 இயர்ஸ் ஆகுது. ஓகே. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாங்க, யூட்ரஸ் வெளியே தள்ளுற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னால ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அது வந்து இப்போ அதுல இருந்து எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்கு டாக்டர். ஒரு ஃபீலிங்கே இல்ல, பவுல் மூவ்மெண்டே இல்ல, கான்ஸ்டிபேஷன் மாதிரி இருக்குது. ஓகே. அது பவுன் டேப்லெட்டோ இல்ல நீங்க சொல்ற இந்த டிவில பார்த்து சித்தா கடுக்கா இந்த மாதிரி எல்லாம் தான் போட்டாதான் கொஞ்சம் இருக்கு, நல்ல ஒரு ஃப்ரீ இது வரல. அதுதான் மெயின், மலச்சிக்கல் இல்லாம இருக்கணும்ன்றதுனால நான் அதை ரொம்ப நிலவாரை அல்லது பொன்னாவரை சூர்ணமாவும் கிடைக்கும், டேப்லெட்டாவும் கிடைக்கும். அதை நீங்க டெய்லியும் டேப்லெட்டா இருந்தா ஒரு 2 டேப்லெட் எடுத்துக்கோங்க. சூர்ணமா இருந்ததுன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணியில கரைச்சு குடிச்சிருங்க. இது டெய்லி நைட் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆமா, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் நிலவாரை அல்லது பொன்னாவரை பவுடர் வந்து நீங்கள் ஜஸ்ட் சுடுதண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே காலில் ஃப்ரீயாகவே மோஷன் போயிடும். இது நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலும் ஒன்றும் ஆகாது, பட் இருந்தாலும் இது நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் அல்லது 2 மந்த் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு இன்டெஸ்டினல் மோட்டிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக தூண்டிவிடும். அதுக்கப்புறமா நீங்கள் யூ கேன் கோ டு கடுக்காய். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த நிலவாரை பொன்னாரை வந்து கொஞ்சம் டீஹைட்ரேஷனை கொடுக்கும். ஸோ 1 மந்த்க்கு அப்புறம் நீங்கள் வந்து கடுக்காய்க்கு மாற்றிக்கலாம். ஸோ கடுக்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் கரைச்சி அதே மாதிரி குடிக்கும்போது அது வந்து உங்களுக்கு இன்டெஸ்டைன் வந்து சீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இன்டெஸ்டல் டானிக்காகவும் ரியாக்ட் ஆகும். ப்ளஸ் இது ஒரு காயக்கல்பமாக இருக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்கு வந்து நிறைய விதமான நன்மைகளும் வந்து ஏற்பட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டு ஸ்டார்ட் வித் நீங்கள் நிலவாரை பொன்னாவரை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா கடுக்காய்க்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. டாக்டர் சொல்கிறதை ஃபாலோ பண்ணலாமா? நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, குட் மார்னிங்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? மேடம் ஈரோடு பேசுறேங்க, டாக்டர் கிட்ட பேசுறேன். பேசலாமா? வணக்கம் சொல்லுங்கம்மா. மேடம், இப்போ மேரேஜ் 5 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க, 4 இயர்ஸ்ல ஒரு கிட் இருக்காங்க. சரிம்மா. இப்போ இந்த லாஸ்ட் 1 இயரா வந்து இப்போ பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1 to 2 டேஸ் மட்டும்தான் இதாது. ஓகே, பட் சைக்கிள் ரெகுலரா இருக்கா? மேடம் 28 டேஸ் ஒன்ஸ் இருக்குங்க. ஓகே. பட் எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து ரொம்ப தின்னா இருக்கும்மா. அதாவது ஒரு மாசமும் பெண்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சுழற்சியில 14th நாள் வந்து ஒரு பெட் லேயர் மாதிரி வளர்ந்துருக்கும். அந்த கர்ப்பிணி உள் சுவர், அந்த உள் படலம் வந்து உங்களுக்கு 9 to 11 mm மெயின்டைன் ஆகும்போது பீரியட்ஸ் ஃப்ளோ வந்து 3 to 5 டேஸ் கிட்ட இருக்கும். அந்த 9 to 11 mm பதிலாக 4 mm 5 mm தான் உள்ள அந்த பெட் லேயர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய பீரியட்ஸ் வந்து 1 or 2 டேஸ் தான் போகும். இதுக்கான காரணம் உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரீசெண்ட் டேஸில் குறைஞ்சிருக்கலாம். மேபி ஆஃப்டர் டெலிவரி வந்து நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் சரியாக நியூட்ரியன்ஸ் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, குழந்தைய டேக் கேர் பண்ணி சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஸோ அதை தொடர்ந்து கூட உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி அதனால் அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் கம்மியாகி உங்களுக்கு லோ ஃப்ளோ இருக்கலாம். இல்லை அப்படிங்கும்போது சமயத்தில் முட்டையோட குவாலிட்டி ஆஃப் த க்ரோத் நல்லா இல்லை அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து ப்ராப்பராக சுரக்காது, அதனாலேயும் அந்த கர்ப்பிணி உள் படலம் வந்து சரியாக ஃபார்ம் ஆகாமல் பீரியட்ஸ் வந்து 1 to 2 தான் போகும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது ஹீமோக்ளோபின். உங்களோட நெயில்ஸ்லேயே நீங்கள் செக் பண்ணலாம், ரொம்ப வெள்ளையாக இருந்துச்சு அந்த அந்த இடத்துல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நல்லா பிங்கிஷாக ரெட்டிஷாக இருந்ததுன்னா அபவுட் 10 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சப்போஸ் அதில் குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா
ஹீமோக்ளோபின்னா ஹீம் பிளஸ் குளோபின், ஹீம்னா அயன், குளோபின்னா ப்ரோட்டீன். ஸோ இரும்பு சத்து புரத சத்து நீங்கள் சேர்த்து உங்களோட உணவில் சேர்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஹெச்பி வந்து இன்க்ரீஸ் ஆகி அடுத்து பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 டேஸ்க்கு வந்து நல்லாவே ஃப்ளோ இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிறத நேச்சுரலாக நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பூண்டு இருக்குல்ல அதை நல்லா பாலில் வேக வச்சு சாப்பிடுங்க. கருப்பு எல்லோன்ற டெய்லியும் சாப்பிடுங்க. அதிமதுரம் இருந்ததுன்னா அதை டெய்லியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏதோ ஒரு ஜூஸ்லேயோ இல்லை ஸ்மூதிலையோ நீங்கள் சேர்த்து குடிக்கும்போது அதில் நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் வந்து உங்களுக்கு கருப்புடைய உள்படலத்தை இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஃப்ளோ வந்து 3-5 டேஸ் வரைக்கும் கொடுக்கும். ஸோ இது ஈஸியாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ப்ளஸ் அடிவயிற்று பகுதிக்கு ரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கணும் அப்படின்னா தோப்புக்காரணம், ஸ்குவாட்ஸு, பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கர்ப்பப்பைக்கு நல்ல விதமான ரத்த ஓட்டம் போகும்போது அங்கே வந்து அந்த படலம் வந்து நல்லா இன்டியூஸ் ஆகி வளர்ந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து நார்மலாகும். தேங்க்யூம்மா. டாக்டர் சொல்லுங்கள், இப்போ இந்த முட்டி வழியில் இருக்கிற பார்ட்டிஸ்லேருந்து இன்றைக்கி நிறைய குழந்தைங்க வரைக்குமே வந்து என்னால் நடக்க முடியலன்னு சொல்லலாம், என்ன மாதிரி ஃபுட்ஸ் வீட்டில் எடுத்துக்கலாம், நம்ம ஹாஸ்பிட்டலில் அதுக்கு என்னென்ன மாதிரி மெடிசன் கொடுக்குறீங்க? ஓகே, இப்போது பொதுவாகவே எலும்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கால்சியம் தான். ஸோ கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். கால்சியம் வந்து மில்லட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் மில்லட்ஸ்லையும் இருக்குது, அதிகப்படியாக தென்னை மாவில் இருக்குது. ஸோ தினை வந்து கொஞ்சம் கருப்பட்டி பனவெல்லாம் போட்டு தென்னை மாவு உருண்டை மாதிரி கூட சாப்பிட்லாம் டெய்லி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் வந்து உங்களுக்கு உளுந்தில் இருக்கிறனால உளுந்து வடை, உளுந்து களி, உளுந்து கஞ்சி, ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் போது கால்சியம் ஆட்டோமேட்டிக் கிடைக்கும். ப்ளஸ் ஆர்கானிக் மில்க், மில்க் ப்ராடக்ட்ஸில் கால்சியம் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. இது தவிர வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு விட்டமின் சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெல்லிக்காய், எலுமிச்சம்பழம், ஸோ இந்த மாதிரியான ஜூசஸ் வந்து டெய்லி எடுத்துக்கும் போது கால்சியம் அப்சார்ப்ஷன் ப்ராப்பராக நடக்கும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தைராய்டில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கால்சியம் ஃபுட்ஸ் எடுத்தாலும் அது கார்டோஜெனிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், ப்ரக்கோலி, கேபேஜ், காலிஃப்ளவர், இதெல்லாம் வந்து நமக்கு கால்சியம் அப்சர்ப்ஷனை தடுக்குது. ஸோ அதனால் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை தவிர்த்துட்டு மில்க் ப்ராடக்ட்ஸு, உளுந்து இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து போன் ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இது போன்ஸ்க்கு நடுவில் அந்த ஸ்பேஸை வந்து ஃபில் பண்ணுற ஒரு பசை, அந்த இப்போ நம்ம பழைய கதவு க்ரீஸ் க்ரீஸ்னு சத்தம் கேட்குது, நம்ம ஆயில் போட்டால் சரியாகுது, அந்த மாதிரி ஜாயிண்ட் நடுவில் கூடிய சனவி ஃப்ளூயிட் வந்து இன்க்ரீஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் வந்து உங்களுக்கு போனோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து பசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் முன்னாடி இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ்க்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து கருப்பு எள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் பைனாப்பிள், ப்ளம்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது தவிர எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் இதால் வந்து சிவப்பு குக்கீல் தைலம்னு இருக்குது. ஸோ அது வந்து குங்குலியம் இதெல்லாம் போட்டு செய்யக்கூடிய ஒரு ஆயில், அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணோம். எதுக்காக அங்கே எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், இப்போ ஈரத்தன்மையே இருக்காது உடம்புல அப்படிங்கும்போது உடம்புக்கு நீரெல்லாம் வத்திட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சரியாக தண்ணி குடிக்காமல் இருக்கோம். அப்போ ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து ட்ரை ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அப்போது அந்த சைனவி ஃப்ளூ ட்ரெயின் ஆகுதுல்ல, அந்த இடத்த ரொப்பறத்துக்கு என்ன ஆகும்னா காற்று உள்ளே பூந்துக்கும். இப்போ இங்கே ஒரு டம்ளருக்கு நம்ம எடுத்தோம்னா அந்த இடத்துல என்ன ஃபில் ஆகும், காற்று தான் ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி சைனவி ஃப்ளூட் இருக்கிற இடத்துல வந்து அங்கே வந்து காற்று ஃபில் ஆகும். அதனால் சித்தமத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வந்து கீழ் வாதம்னு சொல்லுவோம். கீழ்னா ஜாயிண்ட்டு, வாதம்னா கேஸ். ஜாயிண்ட்டில் போய் காற்றுன்னு சொல்லக்கூடிய வாதம் தங்குறதுனால ஏற்படக்கூடிய வலி. அப்போது எந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் சரி, லோவர் ஸ்பாண்டிலோசிஸ், அதாவது லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தாலும் சரி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இருந்தாலும் சரி, முட்டி வலியாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது வாதம். கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும். கேஸ்ட்ரிக் உடம்புல ஏற ஏற ஜாயிண்ட்டில் போய் இன்னும் அந்த காற்று தங்கி தங்கி வலி வேதனையை அதிகப்படுத்தும். அப்போ எது இதெல்லாம் காற்று இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்ச ரைஸ், குக்கரில் வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம உடம்புல வாதம் அதிகமாகும். ஸோ வடித்து தான் சாப்பிடணும். அடுத்தது உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, இந்த மாதிரியான கேஸ்ட்ரிக் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணும். இது லேடிஸ் ஈஸியாக பண்ணதே வாழைக்காய் உருளைக்கிழங்கு தான் வீட்டில். கண்டிப்பாக அது ருசியாக இருக்குது, எல்லோரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் எண்ணெயை ஊற்றி ஃபுல்லாக அதை மட்டுமே பண்ணுறாங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படியே உருளைக்கிழங்கோ ஸ்வீட் பொட்டேட்டோ சாப்பிட்றாங்கன்னா ரைஸ் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா இதிலே கார்போஹைட்ரேட் இருக்குது, அதுலேயும் அப்புறம் அதிகப்படியான கார்போஹைட்ரேட் மாவுசத்து தான் வந்து நமக்கு வாதத்தை அதிகப்படுத்துது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வாதத்தை இப்போ நம்ம வெளியே நீக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம உடம்புல வாதம் அதிகமாக இருந்தால் பேதி மூலமாக மட்டும்தான் வெளியாக முடியும். ஆக்சுவலாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை, முதல் பிரச்சனை அது நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் வந்து அடிப்படையாக எல்லா நோய்க்குமே ஒரு மூல காரணம்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகலை குழந்தைங்கள்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ ஃப்ரீயாக போகலைன்னா அவங்களுக்கு ரத்தத்தில் நஞ்சுத்தன்மை அதிகமாகி தோல் நோய்கள் நிறைய டெவலப் ஆகுது. ஸ்கின் டிசீஸ் பொறுத்த வரைக்கும் ரத்தம் வந்து கேடடைஞ்சு தான் அந்த டாக்ஸின் எப்படி வெளியே தள்ளுறது, சரி மோஷன் போகாமல் இருக்காங்க குழந்தை, அப்போ அந்த நஞ்சுகள் ரத்தத்தில் கலந்து எப்படியாவது அந்த நஞ்சை வெளியே தள்ளணும்னு சொல்லி தான் தோல் வழியே வெளியே வருது. ஸோ அதனால தோல் நோய்கள் ஏற்படுது. ஸோ அப்போது அடிப்படையாக தோல் நோய்களுக்கு காரணம் மலக்கட்டு தான். அடுத்தது பெண்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ், பிசிஓஎஸ் டெவலப் ஆகிறதுக்கும் காரணம் மலக்கட்டு மலக்கட்டு தான். ஏன்னா மலக்கட்டு இருந்ததுன்னா வாதம் அதிகமாகும், அந்த வாதம் அதிகப்படியான வாதம் கர்ப்பப்பையில் போய் காற்று பூந்துட்டு வரக்கூடிய மென்ஸ்ட்ரேஷன் பிளட்டையும் வந்து தடுத்துது. அந்த மாதிரி அடுத்து அதிகப்படியான வாதம் ஜாயிண்ட்டில் போய் ஜாயிண்ட் பெயினை ஏற்படுத்துது.
இன்னும் சொல்ல போனால் தொடர் வாத பந்தம் இல்லாத குண்மம் வராது. ஸோ வயிற்றில் அதிகப்படியான வாதம் வந்து அல்சரை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி அடிப்படையான இன்னும் சொல்ல போனால் கேன்சருக்கே வந்து அடிப்படையான காரணம் மலக்கட்டு தான். ஏன்னா நான் பார்த்த கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாரோட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது நான் 4 வருஷமாக எனக்கு சரியாக மோஷன் போகுது, 4 நாளைக்கு ஒருக்கும் 5 நாளைக்கு ஒரு தான் போகணும்னு சொல்லுவாங்க. ஸோ மோஷன் அப்படிங்கிற நம்ம சாப்பிட்ற கழிவுகள் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்துருக்கக்கூடிய கேன்சர் செல்ஸையும் வந்து வெளியே தள்ளும். எல்லாருக்குமே கேன்சர் செல்ஸ் இருக்கும், அது டெய்லி வந்து வெளியே நீங்கிடும். அப்படி வளர்க்கட்டுனால உள்ளே தங்கி தங்கி ஒரே இடத்துல போய் ரத்த ஓட்டம் எங்கே இல்லையோ அங்கே போய் தேங்கி உருவாகிறதும் கேன்சர் கட்டி. ஸோ அப்போது மலக்கட்டை வந்து நம்ம ஃபஸ்ட் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா ஜாயின்ட் பெயின்ஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வேண்டிய, ஐ மீன் டெய்லியுமே சாப்பிடக்கூடிய எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாத கடுக்கா சூரணும். கடுக்கா சூரணும் டெய்லி நைட் சுடு தண்ணியில் கரைச்சி குடிக்கலாம். ரொம்ப சிவியர் கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கும்போது நிலவாரே அல்லது பொன்னாவரே 1 மந்த் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் நிறைய உணவுகளில் வந்து நார்ச்சத்து நிறைந்த உணவுகள், பழங்கள், கீரைகள் இந்த மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும். தண்ணியும் நிறைய குடிக்கணும் அப்படிங்கிறது இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நம்ம கூட பேசுகிற காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வாஷர்மேன் பெட்ல இருந்து பூங்கொடி பேசுறேன். உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாமா? ஹலோ டாக்டர். வணக்கம் பூங்கொடி, சொல்லுங்கம்மா. ஏற்படக்கூடிய ஒரு காமனான சிம்டம் இதுதான். அதாவது ஒரு பீரியட்ஸ் வந்து மொத்தமா நிக்கிறதுக்கு முன்னாடி 20 டேஸ்க்கு ஒருக்கு போகும். ஒரு சிலருக்கு 2-3 மாசத்துக்கு ஒருக்கு போனாலும் சிவியரா 20 டேஸ் போயிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட் காமன்லி நார்மல். இது சப்போஸ் உங்களுக்கு வந்து கட்டி கட்டியாக வருது, ரொம்ப தாங்க முடியாத வலி வேதனை இருக்குது அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி உள்ள எதுவும் ஃபைப்ராய்ட் கட்டியோ எண்டோமெட்ரியோசிஸ் பல்கி உட்ரஸ் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இது வந்து தாராளமாக நீங்கள் ஹோம் ரெமெடியாக நீங்கள் வெந்தயம் ஜஸ்ட் ஊற வச்சுட்டு அந்த தண்ணி குடிக்கிறது, அடி வயிற்றில் விளக்கன் அப்ளை பண்ணுறது, தண்ணி நிறைய குடிக்கிறது, நல்ல ஃப்ளூயிட்ஸ் இளநீர் மோர் அதுக்கப்புறம் ஃப்ரூட் ஜூஸஸ் இதெல்லாம் குடிக்கும்போது கர்ப்பையுடைய சூடு நீங்கி இந்த வலி வேதனை வந்து குறையும். ப்ளஸ் மெனோபாஸ் உமன்ஸ்க்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் காமனான சிம்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃப்ளஷ் சிம்டம்ஸ் இருக்கும். கீழேருந்து ஒரு வகையான வெப்பம் வந்து முகம் வரைக்கும் வந்து முகம்லாம் வேத்து போகக்கூடிய ஒரு சிம்டம் இருக்கலாம். டிப்ரெஷன் இருக்கலாம், தேவையில்லாமல் வந்து ஒரு கவலையிலே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆகிறது. ஸோ இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இவ்வளோ வருஷமாக இருந்த அந்த முட்டைகள் வந்து பெண்களுக்கு தீந்து போயிடுது. அப்போ மென்ஸ்ட்ரேஷன் இனிமேல் வராது. அப்போ முட்டை தீந்து போகிறதுனால ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இனிமேல் சுரக்காது. அப்போ இந்த மாதிரி டிப்ரெஷன், ஸ்கின் ட்ரைனஸ்ஸு ப்ளஸ் ஜாயின்ட் பெயின் இதெல்லாமே வந்து மோஸ்ட் காமன். ஸோ ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து பெண்கள் வந்து நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இப்போ அப்ராட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரஜன் தெரப்பி எடுத்துக்கிறாங்க, அதாவது ஸ்டீராய்ட் ஹார்மோன்ஸ் வந்து அவங்க இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. பட் நம்மளோட நாட்டில் அந்த காலத்துலேருந்தே ஜஸ்ட் கருப்பு எள்ளுரண்டை சாப்பிட்றது, உணவில் வந்து ஜஸ்ட் பச்சையாக நல்லெண்ணெய் வந்து ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்றது, இதில் நேச்சுரல் ஈஸ்ட்ரஜன். ஸோ இதை வந்து அவங்க டெய்லி சாப்பிட்லாம். ப்ளஸ் ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை தவிர்த்தரணும். ஏன்னா ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் குறையும் போது பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் நிறையா தேக்கம் அடைஞ்சு ஹார்ட்டில் வந்து ப்ராப்ளமே ஆஃப்டர் மெனோபாஸ் தான் உமன்ஸ்க்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. பட் மென்ஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வரும். பட் பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் ரெகுலராக மெனோபாஸ் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஹார்ட்டில் ப்ராப்ளமே வராது. ஸோ இன்னுமே மெனோபாஸ்க்கு அப்புறம் அவங்க எண்ணெயில் பொறிச்சதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஸோ ப்ளஸ் கால்சியம் நிறைய எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் முட்டி வலியும் வராமல் இருக்கும். ஸோ தற்சமயத்துக்கு வெந்தயம் ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்க சொல்லுங்கள். அடி வயத்தில் விளக்கன் அப்ளை பண்ணுறது ப்ளஸ் நிறையா ஃப்ரூட் ஜூஸஸ் இளநீர் மோர் இதெல்லாம் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃப்ளோவில் இருக்கக்கூடிய பெயின் வந்து சப்சைட் ஆகும். ஓகே, நம்ம கூட பேசுறதுக்கு நிறைய நேர்கள் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? கடலூர்லேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம். உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஓகே மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர், எனக்கு வயசு 58 டாக்டர். ஓகே. இடுப்பு வலிக்குது டாக்டர் ரொம்ப. டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்ரே எடுத்து ஸ்பைனல் கார்டில் L4 L5 ஏதோ அப்படி நசுக்கி போய் இது பண்ணாங்க டாக்டர். ஓகே. அது அதனால சுத்தமாக என்னால் நடக்க முடியல டாக்டர். கீழே நடக்கும் போதே விழுந்துடும் போல இருக்கு, டென்ஷே இல்லை டாக்டர் எனக்கு. ஓகேம்மா, உங்களுக்கு எலும்பு தேய்மானத்தினால தான் அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் கொடுத்தாங்களா உங்களுக்கு மெடிக்கேஷன்? அது எதுவும் வந்து ஒரு இது மருந்து கொடுத்தாங்க, வீக்லி ஒன்ஸ் குடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. 2 பாக்ஸ் கொடுத்தாங்க, அதுவும் குடிச்சு பார்த்தேன், எதுவுமே டேப்லெட்டும் கொடுத்தாங்க, எதுவுமே சரியாகும் டாக்டர். ஓகேம்மா, உங்களுக்கு கால்சியம் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ளஸ் இதால வந்து சி மினரல்ஸ் இருக்கு. இப்போ முத்து சிப்பி அதுக்கப்புறம் முத்து இந்த மாதிரியான இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ பலகரை இந்த மாதிரி நிறைய பருப்பங்கள் இருக்குது. அதை வந்து காம்பினேஷனாக ஒரு சில ஹேர்பல் மெடிக்கேஷன்ஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி பாலிஹேர்பல் ஃபார்முலேஷனை கொடுக்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த எலும்புகள் வந்து நல்லா சக்தி பெறும். கடலூரில் இருக்கிறதுனால எங்களோட கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் 2 சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பாண்டிச்சேரியில் எங்களோட கேம்ப் இருக்குது.
ஸோ முடிஞ்சால் நேரில் வாங்க. அப்படிலாம் உங்கள் ரிப்போர்ட்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்லேயோ அல்லது உங்கள் வேறு யாராவது மூலமாக கூட நீங்கள் அனுப்பிச்சு மெடிசன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஃபிசியோவில் வந்து கொஞ்சம் லோவர் பேக் ஸ்ட்ரென்த் நீங்கள் எக்ஸசைசஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்து மறுபடியும் நார்மலாக நடக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவை முடிஞ்சால் நேரில் வந்து பார்க்குறது நல்லது. ரொம்ப நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நான் வந்து டிவியில பாத்துட்டு இருக்கேன், அந்த டாக்டர் மேம் எனக்கு பேசணும், அதுக்கு தான் கால் பண்ணேன். டாக்டர் கிட்ட உங்களோட கேள்வி கேட்கலாங்கம்மா. வணக்கம்மா, எங்கிருந்து கால் பண்றீங்க? வணக்கம், எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சக்கிலில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி என்ன? நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு உங்களுடைய கேள்வி கேளுங்க, டாக்டர் பதில் சொல்லுவாங்கம்மா. நான் டாக்டர் வால்யூம் கம்மி பண்ணிட்டு தான் பேசுறேன். ஆ, இப்ப கேளுங்க. ஓகே, உங்களோட கேள்வி என்னமா? நினைக்கிறேன். இப்போ இப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த பேக் பெயின் வந்து நிறைய ஜென்ஸ் டூ வீலர் ஓட்டிகிட்டே இருக்காங்க, அவசரத்துக்கு அதுதான் ரொம்ப ஈஸின்னு ஓட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த பேக் பெயின் தொடர்ந்து இருக்கிறதா நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி, ஓகே, காரில் போனாலும் அதே சேம் ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க? ஓகே, அதாவது போஸ்டராக கரெக்டாக மெயின்டைன் பண்ணி உட்காரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் பெயின் வராது. ப்ளஸ் பைக்கில் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கிலோமீட்டர்ஸ் கணக்கில் ட்ராவல் பண்ணும்போது பைக் மெயினாக ஸ்பீட் பிரேக்கர்ஸில் வந்து பிரேக்கே போடாமல் அப்படியே ஓடுறாங்க நிறைய பேர், நானே பார்த்துருக்கேன். ஸோ அந்த பிரேக்கில் எழுந்திரிச்செல்லாம் உட்காந்து போவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த ஜர்க்னால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து லோவர் பேக்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ப்ளஸ் பள்ளம் மேடு வரும்போது பிரேக் போட்டு அதுக்கப்புறம் போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த லம்பர் ஸ்பாண்டல்ஸ் வராது. ப்ளஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு நார்மல் ஃபிசியோ எக்ஸசைசஸ், இப்போ கீழே மீன் கீழ் நோக்கி படுத்துட்டு ஜஸ்ட் ஆல்டர்னேட் கையும் காலும் தூக்குறது, ப்ளஸ் இந்த சைடு ஒரு 10-15 டைம்ஸ் பண்ணுறது, ரெண்டு கை ரெண்டு காலுமே தூக்கும்போது அப்டமன் மட்டும் தரையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் ஹோல்ட் பண்ணும்போது லோவர் பேக் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தன் ஆகும். இது இல்லாமல் நிறைய கால்சியம் ஃபுட்ஸ், ஏன்னா இப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டில் யாருமே மைக்ரோ நியூட்ரியன்ஸே எடுக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் பிரச்சனைகள் வருது. அப்போ கொஞ்சம் நல்ல சத்துள்ள உணவுகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தம் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் தான் 7 உடற்கட்டுக்களுக்கும் அந்த சத்துக்கள் போகும். ஏன்னா சாரம் நம்ம சாப்பிட்றது செந்நீர் பிளட்டுக்கு போகுது. சாரம், செந்நீர், ஊன் மசில், கொழுப்பு, அப்புறம் எலும்பு, அப்புறம் போன் மேரோ, அப்புறம் ஃபைனல் எண்ட் ப்ராடக்ட் வந்து செமனாகவோ இல்லை எக்காகவோ அதோட சத்துக்கள் போகுது. ஸோ இந்த 7 சிஸ்டம்ஸும் ஸ்ட்ரென்த்தன் ஆகணும். நம்ம அடிப்படையாக சாப்பிட்ற உணவுகள் வந்து நல்ல சத்துள்ளதாக இருக்கணும், அப்போ தான் பிளட்டுக்கு போய் அதன் மூலமாக எல்லாத்துக்கும் போகும். மனசுக்குள்ளே ஆசை இருக்குது டெய்லி கீரை சாப்பிடணும்னு, பட் நம்ம யாருமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறது தான் இல்லை. கண்டிப்பாக அது வந்து அந்த காலத்துலலாம் நிறைய ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தாங்க, ஒருத்தர் வீட்டில் இருந்தால் கூட அதெல்லாம் செய்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க. பட் இப்போ ரெண்டு பேருமே ஆஃபீஸ்க்கு போய் ஒர்க் பண்ணுறதுனால ஹெல்த்தியான ஃபுட் வந்து சாப்பிட்றது இதில் சப்சைட் ஆகுது. ஸோ அதுக்கு ஜென்ரலாக நம்ம வந்து சத்துமாவு கஞ்சி குடிக்கலாம். ஸோ அதுலேயே ஓரளவுக்கு எல்லா கால்சியம் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் மில்லட்ஸ், சாமத்தினை, குதிரவாளி, ராகி, சிவப்பரிசி, இந்த மாதிரி நிறைய ஒரு 10 மில்லட்ஸ் கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றா அரைச்சி வச்சுட்டு ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாகவே உப்பு போட்டு தோசை மாதிரி சுடலாம். இல்லை குழந்தைங்க அல்லது பெரியவங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னா கருப்பட்டி போட்டு பேன்கேக் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நீங்கள் அந்த சுகர்னு சொன்னால், இந்த சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த திணை மாவுகள் அல்லது கீரை வகைகள், ஃப்ரூட்ஸு, ஜூஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன, இதெல்லாம் சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடுமோ அப்படின்னு கேட்குறாங்க, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சரி, சுகர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலாக கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் வந்து நம்ம மேஜராக மெயினாக சவுத் இந்தியன் ஃபுட்டில் ரைஸில் தான் இருக்குது. ஓகே, சர்க்கரை கூட ஜாஸ்தியாக நம்ம சேர்த்துக்கிறது இல்லை, ரைஸ் தான் எல்லாம். காலையில் இட்லி, தோசை, ரைஸ், நைட்டும் அதே தான் தோசை இட்லி ரைஸ், மத்தியானமும் ரைஸ் தான் சாப்பிட்றோம். அப்போ எல்லாமே சர்க்கரை தான். பட் இதே வந்து அதுக்கு தான் சத்துமாவு கஞ்சி அப்படிங்கும்போது எல்லா டைப் ஆஃப் பல்சஸும் அதில் வந்துருது. ஓகே, ஸோ முழுக்க முழுக்க ப்ரோட்டீன் உணவாக இருக்குது. ப்ரோட்டீன் வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா டைஜஷன் லேட் ஆகும், இப்போ உடனே உடனே பசிக்காது. இப்போ நீங்கள் ரைஸ் சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணிலே பசிக்கும், ஏன்னா ஸ்பீடாக அது வந்து எனர்ஜி கன்வெர்ட் ஆகிடும் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக. பட் ப்ரோட்டீன் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். அடுத்தது வந்து கார்ப்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் கார்ப்ஸாக சாப்பிடணும், ஏன்னா இப்போ நம்ம நார் எல்லாத்தையும் பாலிஷ் போட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் சர்க்கரையை மட்டும் சாப்பிட்றப்ப இன்ஸ்டண்ட்டாக போய் ரத்தத்தில் போய் சுகர் வந்து அதிகமாகுது. பட் இயற்கையாகவே என்ன ஆகுது, அந்த நெல்லில் கொஞ்சம் எண்டோகார்ப் உள்ளேயர் இருக்கும், அதோட சேர்த்து சாப்பிடும்போது நார் சத்து இருந்தது அப்படின்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சுகர் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த மொத்த ஃபைபர் எடுத்துட்டோம்னா தான் இன்ஸ்டண்ட்டாக போய் பிளட் சுகர் கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வந்து ஃபைபரோட சேர்த்து சாப்பிடணும். ஸோ ஃபைபரோட சேர்த்து சாப்பிட அட்லீஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ், அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், அந்த மாதிரி நார் சத்து நிறைந்த காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போதும் நார் சத்து தான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் வந்து மிக்ஸ் ஆகும்.
ஸோ அடிப்படையாக ஃபைபர் வந்து நம்ம சுத்தமாக குறைச்சிட்டோம். அடுத்து தோர்ப்பான உணவுகள் சாப்பிட்றதில்ல. ஸோ தோர்ப்பான உணவுகளும் வந்து நமக்கு சக்கரை சத்தை வந்து குறைக்கும். இப்போ நீங்கள் சுகர் டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னாவே நாவல் கொட்டையை வந்து எடுத்து அரைச்சி சாப்பிட்றாங்க, ப்ளஸ் ஆவிரி, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோர்ப்பான விஷயம். இதெல்லாம் வாயிலேயே வைக்க முடியலங்கிறத என்னுடைய கேள்வி கூட. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர் இருக்காங்க. வணக்கம், வணக்கம், டாக்டர் ஆன் கால். நிகழ்ச்சிக்கு கால் பண்ண நேரம் தயவு செய்து டிவியோட வால்யூம் கம்மி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் மயிலாப்பூர்ல இருந்து கால் பண்றோம். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். இல்ல, நான் அம்மாக்கு தான் கேட்கணும். பண்ணி 3 வருஷம் ஆகுது. ஓகே, 42 வயசு ஆகுது. பாதம் ரொம்ப எரியுது அப்படினு சொல்லி சொல்றாங்க. ஒரு அடி கூட எடுத்து இருக்க முடியல, நடக்க முடியல அப்படினு சொல்றாங்க. சுகர் இருக்காமா அம்மாக்கு? இல்ல, சுகர் நான் எதுவும் கிடையாது. ஓகே, அடி பாதம் வந்து ரொம்ப எரிச்சலா இருக்கு இல்லையா? ஆமா, பாதம் ரொம்ப எரிச்சலா இருக்கு, கால் வந்து கீழே வைக்க முடியல அப்படினு சொல்றாங்க. யூரின் ஃப்ரீயா போறாங்களா? அது நார்மலா தான் இருக்கு. ஓகேமா, உங்களுக்கு ஜெனரலா பித்தமும் வாதமும் வந்து டிஸ்டர்ப்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உள்ளங்கால் வந்து எரிச்சலாகவும் கூசி குத்துற மாதிரியும் பெயின் இருக்கும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய வாதம் வந்து கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் கடுக்கா சோறணும் டெய்லி எடுத்துக்க சொல்லுங்க. பிளஸ் எக்ஸ்டர்னலா வந்து நைட் தூங்கும்போது உள்ளங்காலில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்க சொல்லுங்க. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். தேவைப்பட்ட ரத்த சுத்தி மருந்துகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகும்போது உள்ளங்காலில் போய் அந்த டாக்ஸின்ஸ் வந்து ஒரு பஸ் மாதிரி வந்து கலெக்ட் ஆகிடும். அப்போது காலை வைக்கும்போது தரையில் வைக்கும்போதே ஒரு வகையான ஒரு ஏதோ ஒரு லேயர் மேலே கால் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ப்ளஸ் ஊசி குத்துற மாதிரியான பெயின் இருக்கும். ஸோ அதனால் பிளட் பியூரிஃபிகேஷனும் வந்து ஒரு தடவை மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கும் போது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆல்ரெடி ஏதாவது ஜென்ரல் செக்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் எதுவும் அப்னார்மாலிட்டிஸ் இருக்காங்கிறதும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ மயிலாப்பூரில் தான் இருக்கீங்க, சென்னை டி நகரில் கிளினிக் இருக்குது, முடிஞ்ச நேரில் ஒரு தடவை வந்து பார்க்கலாம். தேங்க்யூம்மா, நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா. வணக்கம் மேடம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். இல்ல மேடம், எனக்கு வந்து 3 வருஷம் ஆகுது ஃபேமிலி பிளானிங் பண்ணி. சரி, அதுல இருந்தே ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். 3 மாசம் 4 மாசம் சர்ஜரி வரும். ஓகே, அது வர்ற நேரம் வந்து அதிக வலி கொடுக்கும் மேடம், அடி வயிற்றுல. சரி, என்னன்னு கேப்போம் டாக்டர் கிட்ட. பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப அதிகமா பெயின் இருக்கா உங்களுக்கு? ஆமா, பெயின் இருக்கு மேடம், அதுமே பீரியட்ஸ் வர மாட்டாங்க. கொஞ்சம் லைட்டா பட்டுட்டு அப்படியே வலியை மட்டும் குடுத்துட்டு அது நின்றுது. ஓகே, செக் பண்ணி பாத்தீங்களா? செக் பண்ணி பாத்தீங்களா? பல்கி யூட்ரஸ் அல்லது எண்டோமெட்ரியோசிஸ் செக் பண்ணி பார்த்துட்டோம், ஸ்கேன் எடுக்க சொன்னாங்க, பண்ணல. ஓகேமா, செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சமயத்துல வந்து கர்ப்பப்பையுடைய ஊல் சுவர் ஓவர் திக்கனிங் ஆகும். அப்போ எண்டோமெட்ரியம் திக்னஸ் ஒரு 9-11 மேலே 20-25 வரைக்கும் ஓவர் திக்கனிங் ஆகும்போது பல்கி யூட்ரஸ் ஆகிடும். இப்போ அந்த பெட் லேயர் வந்து ஓவர் திக்கனிங் ஆச்சு அப்படின்னா ஸ்டோன் மாதிரி ஆகிடும். அப்போது அடிவயத்துக்கு வந்து ப்ராப்பராக ரத்த ஓட்டம் போகாது, வெளியே வரணும்னு நினச்ச அந்த எக்ஸஸ் டிஷ்யூ கூட சரியாக வராது, ஏன்னா அவ்வளோ கெட்டித்தன்மை ஆகிடும் கர்ப்பப்பை. ஸோ அதனால் எண்டோமெட்ரியோசிஸ் அல்லது பல்கி யூட்ரஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சமயத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் மூலமாகவே இந்த எக்ஸஸ் டிஷ்யூ ஃபார்மேஷன் அதெல்லாமே கரைஞ்சி மாத விடாலே வந்து வெளியாகிடும். ஸோ நிறைய பேர் வந்து டிஎன்சி பண்ணி சுரண்டி எடுப்பாங்க எண்டோமெட்ரியோசிஸ், அப்படி சுரண்டி எடுத்தால் திருப்பி திருப்பியும் ஹார்மோன் இம்பேலன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும். ஒன்று அடுத்தது, சப்போஸ் சுரண்டி எடுக்கும்போது அந்த உள் லேயர் பேசல் லேயர் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி எண்டோமெட்ரியம் திக்னஸே ஃபார்ம் ஆகாது, அதுக்கு பேர் ஹஷமேன் சிண்ட்ரோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இயற்கையான மருத்துவ முறைகள் மூலமாகவே அந்த அதிகப்படியான திசு சத வளர்ச்சிகள் எல்லாத்தையும் கரைச்சி மென்சுரேஷன் வழியாகவே வெளியே ஆக்கிடலாம். மினிமம் ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் மெடிக்கேஷன்ஸ் எடுத்தால் போதும். பட் அதுக்கு முன்னாடி எதுக்கு ஸ்கேன் பண்ண சொல்கிறோன்னா ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம மெடிக்கேஷன் பண்ணி இந்த ப்ராப்ளம் இருந்தது, மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் சரியாயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் அல்ட்ராசவுண்ட் ஹோல் அப்டோமன் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வச்சிங்கன்னா நல்லது. தேங்க்யூம்மா, நெக்ஸ்ட் காலர்கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? மணிமேகலை, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க மேடம். உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து 80 வயசு ஆகுதுங்க. ஓகே. அவங்க 20 வருஷமா டயபெட்டிக்காக அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா. பிபியும் இருக்குதுங்க, அதுக்காகவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த மூக்கு அடைச்சிருந்துட்டே இருக்குதுங்க மேடம். அதுக்கு சித்தால ஏதாவது பண்ண முடியல, வீட்டிலேயே வச்சு. மூக்கு அடைப்பு அப்படின்னா இன் ஜெனரல் தூங்கி எழுந்தோனே இருக்கா அல்லது ஏதாவது தூசி போகும்போது இருக்கா? மேக்ஸிமம் எப்பவுமே இருக்குதுங்க மேடம். எப்பவுமே இருக்கு அப்படின்னா நீங்க டார்ச் லைட் வந்துட்டே, அதான் டார்ச் லைட் அடிச்சு பாருங்க, மூக்குல சத வளர்ச்சி இருக்கான்னு பாருங்க. பாலிப்னு இருக்கும், பாலிப்னா ஒரு சத மாதிரி உங்களுக்கு ரெண்டு சேரும் வளர்ந்துருந்துன்னா மூச்சு சரியாக உள்ளே போகாம வாய்வழியாக மூச்சு விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனுக்கு வந்து நேசல் ட்ராப்ஸ் இருக்குது. எந்த ஊர்லேருந்து கால் பண்ணியிருக்கீங்க? கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கேம்ப் வந்து எங்களோட கேம்ப் வந்து எவ்ரி மந்த் 3rd அன்னைக்கு நடக்குதுமா. ஸோ காந்திபுரத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் 0444-3533 இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நாங்கள் ஒரு சில எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் கொடுப்போம், ப்ளஸ் உள்ளுக்கு நேசல் ட்ராப்ஸும் கொடுப்போம், இதெல்லாம் சூவபிள் டேப்லெட்ஸ் கொடுப்போம். இதுலேயே வந்து அவங்களுக்கு கபம் அதிகமாக இருந்தாலும் சரியாகும், மூக்கில் சத வளர்ச்சி பாலிப்பு சமயத்தில் சைனஸ் இருந்தாலும் அதில் கிளியர் ஆகும், எல்லா மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கும் பிராணசக்தின்னு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் ஒன்று கொடுப்போம். அதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு 1 வீக் சாப்பிடும் போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், 1 மந்த் சாப்பிட்டீங்கனாவே உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிடும். டாக்டர், இப்போ இந்த போன் சம்மந்தமாக பேசணும், நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருப்போம். பொதுவாக நடந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, அதே மாதிரி பைக்கு கார் இதெல்லாம் ஓட்டும்போது இந்த போன் தேய்மானங்கள் வரும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நடக்கலாம் இல்லை எவ்வளோ கிலோமீட்டர் நடக்கலாம் அந்த காலை யூஸ் பண்ணி? ஓகே, இப்போது அது டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜ் அண்ட் என்ன நியூட்ரியன்ட்டான ஃபுட் அவங்க சாப்பிட்றாங்கன்னு. இப்போ நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றாங்க, ப்ராப்பராக ஒரு 40-50 இருக்காங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் கூட நடக்கலாம். மெயினாக ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், தண்ணியும் நிறைய குடிக்கணும், சத்துள்ள ஆகாரங்களும் சாப்பிடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு ரொம்ப ஜாஸ்தியாக ஜாயின் பெயின் வருதுன்னா சுத்தமாக எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ ஒரே இடத்துல ஸ்டிஃபாக உட்காந்துட்டு வேலை செய்கிறவங்க, ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களுக்கு தான், அதாவது எந்த விதமான ஜாயிண்ட்டோட மொபிலிட்டியும் கொடுக்காதவங்களுக்கு தான் ஜாஸ்தியாக பெயினே வருது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஒரு எலும்பே உடஞ்சிருச்சு அப்படின்னா அந்த போனை வந்து நகராமல் வச்சுருந்தா என்ன ஆகுது, ரெஸ்ட்டில் இருங்க, ரெண்டே வந்து எலும்பு கூடுன்னு சொல்கிறாங்கள அந்த இடம் வந்து உங்களுக்கு சரியாகும், ஹீல் ஆகணும். அந்த மாதிரி இப்போ நாமளாக அந்த ஜாயின்ட் ஸ்பேஸை நம்ம மூமெண்ட்டே கொடுக்காம வச்சுருந்தோன்னா அதுவும் போய் ஃபில் ஆகிடும், அப்போது மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டில் வந்து வலி வந்துடும். ஸோ எப்பவுமே மொபிலிட்டி வந்து ரொம்ப நல்லது. ஸோ காலையில் லஞ்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ஆகுது, எல்லா ஜாயிண்ட்டோட ரொட்டேஷன் பண்ண, நெக் ரொட்டேஷன், ஷோல்டர் ரொட்டேஷன், ஹிப் ரொட்டேஷன், நீ ரொட்டேஷன், ஆங்கிள் ரொட்டேஷன், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டேஷன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து தேவையில்லாத கழிவுகள் யூரிக் ஆசிட் இல்லாமல் ஜாயிண்ட்டில் தங்காது. ப்ளஸ் அந்த இடம் வந்து கொஞ்சம் நரிஷ்டாக பிளட் சப்ளை அதிகமாக போகும்போது சைனவல் ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸ்லேருந்து கால்சியமோட நல்ல அந்த என்ரிச் ஆகி உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரென்த்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மொபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ளஸ் போன் ஜாயிண்ட் வந்து மொபிலிட்டி கொடுக்கும்போது தான் சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸ் வந்து ஸ்பேசம் ஆகாமே பார்த்துக்கும். ஓகே, ஸோ அதனால் எப்போவுமே வந்து மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஜாஸ்தியாக அளவுக்கு அதிகமாக வெயிட் தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, க்ரானிக்காக அவங்க அந்த ஜாப் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் பிரச்சனை. இதில் ஒரே இடத்துல நிற்கிறவங்களுக்கும் பிரச்சனை, ஏன்னா ஸ்டாக்னெட்டாக நடந்தால் கூட பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே இடத்துல நிற்கிறாங்க வாட்ச்மேன் அல்லது வந்து சேல்ஸில் இருக்கிறவங்க, இப்போ துணி மடிச்சுட்டு துணி கடையில் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வெரிகோஸ் வெயின் டெவலப் ஆகும். ஸோ அதை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஆர்த்ரைட்டிஸும் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பவுமே மூவ்மெண்ட் வந்து நல்லது. ஓகே, நம்மளோட கேம்ப் டீட்டெயில் பார்த்துடலாமா? 1ஆம் தேதிகளில் ஹோட்டல் நியூ காலேஜ் ஹவுஸ், N2 டவுன் ஹால் ரோடு, மதுரை 625001. 2ஆம் தேதிகளில் ஹோட்டல் ஆஷ்பி ஷாப், 17A ராக்கின்சன் ஜங்ஷன் ரோட், திருச்சிராப்பள்ளி 620001. 3ஆம் தேதிகளில் ஹோட்டல் ப்ளூ ஸ்டார், N369A நேரு தெரு, காந்திபுரம் பேருந்து நிலையம் அருகில், ராம்நகர், கோயம்புத்தூர் 641009. 4ஆம் தேதிகளில் ஹோட்டல் மில்லியன் டே லக்ஸுரி, N150-151 பட்டமங்கல தெரு, பசுபதி தெரு, காமராஜர் சாலை, மயிலாடுதுறை 609001. 5ஆம் தேதிகளில் ஹோட்டல் ராமகிருஷ்ணா, N34F போளூர் ரோடு, திருவண்ணாமலை 606001. 6ஆம் தேதிகளில் ஹோட்டல் சுரபி, N33 ஆபீசஸ் லைன், சங்கமம் ஹால் அருகில், வேலூர் 632001. 7ஆம் தேதிகளில் ஹோட்டல் SPK பார்க், N328 காந்தி ரோடு, தேரடி அருகில், காஞ்சிபுரம் 631501. 1வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஹோட்டல் வுட்லண்ட், N5 ராஜா ராம்மோகன் ராய் ரோடு, சம்பங்கி ராமநகர், பெங்களூரு 560025. 2வது வாரம் சனி மற்றும் ஞாயிறு சாய்ராம் ஹோட்டல், லால் பகதூர் சாஸ்திரி ரோட், சுப்பராய பிள்ளை சத்திரம், புதுச்சேரி 605005. கடைசி தேதிகளில் ஸ்ரீ பரணி ஹோட்டல், 29A மதுரை ரோடு, திருநெல்வேலி 627001. ஓகே, ரொம்ப தெளிவாக வந்து அவன் நம்ம நேயர்கள் பார்த்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கூட பேசுகிற காலர்ஸ் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? திருநெல்வேலியிலேருந்து டெல்ஃபின் பேசுகிறேன். ஜென்சி, உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாம். மேம், இந்த எனக்கு ஷோல்டர் பெயின் இருந்துகிட்டே இருந்தேன் மேம்.
அப்புறம் அந்த அந்த பெயின் வந்து நெக்குக்கு வந்துச்சு. இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா மேம், பேக் சைட் ஃபுல்லா ஹெட் ஃபுல்லா வலிக்குது, இல்ல ஒன் சைட் ஃபுல்லா ஃபேஸ் வந்து வீங்கிருது மேம். ஓகே, உங்களுக்கு வந்து அதான் சர்விக்கல் ஸ்பான்டிலோசிஸ் ஆரம்பிச்சிருந்து அப்படின்னா நரம்பு கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு சைடு கைக்கு வந்து பெயின் ரேடியேட் ஆகும். இது இல்லாம அந்த இடம் பர்டிகுலரா அந்த நரம்புகள் வந்து அழுத்தப்படும் போது மூளைக்கான ரத்த ஓட்டத்திலையும் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும் போது தலை சுத்துற மாதிரி கண் இருட்டுற மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கிறது நல்லது. சப்போஸ் நீங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, ரொம்ப சிவியரா பாத்திரம் கழுவுறது பிளஸ் வேற என்னென்ன ஒர்க் பண்றேன்னு தெரியல, மேபி ஒரு சிலர் தையல் ஸ்டிச் பண்ணிட்டே இருப்பாங்க, மைனூட்டான உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல சர்விக்கல் ஸ்பான்டிலஸ் ரொம்ப ஜாஸ்தி டெவலப் ஆகும். ஸோ கழுத்து வந்து எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்க திருப்பி மைல்டான ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உள்ளுக்கும் வந்து எலும்பு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, நரம்புகளை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அந்த பசை கொடுக்கறதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் ப்ளஸ் ஹெர்பல் மெடிக்கேஷன்ஸ் இருக்க வேண்டியிருக்கும். ப்ளஸ் எக்ஸ்டர்னலாக ஒரு சில அப்ளிகேஷனும் நம்ம கொடுக்கும்போது இது சீக்கிரமாகவே சரியாகும். ஸோ தற்சமயத்துக்கு நீங்கள் முடிஞ்சால் ஜஸ்ட் ஹெட் ரொட்டேஷன் இந்த மாதிரி நெக் ரொட்டேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த இது இருக்கும். ப்ளஸ் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பச்சை கற்பூரம் ஓமோ தேங்காய் எண்ணெய் போட்டு அந்த காம்பினேஷனில் கற்பூராதி தைலம்னு சிதா மெடிக்கல் ஷாப்பில் கிடைச்சாலும் ரெடிமேடாக நீங்கள் வாங்கிக்கலாம். அதை எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு வெந்நீர் ஒருத்தரம் கொடுத்துட்டு வாங்க, கொஞ்சம் பெயின் சப்சைட் ஆகும். ரொம்ப நெக்ஸ்ட் காலர்ட்டு பேசலாமா? வணக்கம் டாக்டர் ஆன் கால், டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா? மேம் ஊட்டில இருந்து செல்வி பேசுறேன் மேம். செல்விமா, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேக்கலாங்க. வணக்கம் செல்வி, சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து 35 இயர்ஸ். ஓகே, 27. சரிம்மா. எனக்கு ரெண்டு பாப்பாவுமே 16 பாப்பாங்க மேம். எனக்கு வந்து ஒன் லெஃப்ட் சைட் மட்டும் பீரியட்ஸ் ஆகும்போது லெஃப்ட் சைட் மட்டும் பீரியட்ஸ் வரும்போது ஓவர் பெயினா இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் லெஃப்ட் சைட் மட்டும் பெயின் இருக்குன்னா லெஃப்ட் ஓவரியில் ஏதாவது சிம்பிள் சிஸ்ட் வந்து ஒரு ஒரு சில சென்டிமீட்டருக்கு டெவலப் ஆயிருக்கலாம். அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்களா? பார்த்தேன் மேம், ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நார்மலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, நார்மலாக என்ன காரணத்தினால உங்களுக்கு நாங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறோங்க. உங்களோட பேர்மா? நான் என் பேர் பவானிங்க. பவானி, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேக்கலாங்க. நான் ஆகஸ்ட் 19 வந்து விழுந்துட்டேங்க வரப்பு சிறைக்கு கீழே. சரிம்மா. அது வந்து அதுக்கப்புறமா நான் செப்டம்பர்ல தான் வர்றேன், எங்க ஊர் பக்கத்துல கட்டு போடுவோம், கட்டு போட்டேன், கியூர் ஆகவே இல்லை, ஸ்வெல்லிங் இருக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போன, ஆர்த்தோ கிட்ட. சரி, அவங்க எக்ஸ்ரே எடுத்துனாங்க, லிகமெண்டார் அந்த ஜவ்வு வந்து இது கேப்பிங் இருக்கு, சர்ஜரி பண்ணனும் சொன்னாங்க. சரி, அது வந்து ஒரு ஸ்கூ மாதிரி ஒன்னு வச்சு மூணு ஸ்டிட்ச் போட்டா சரியா போயிடும் சொன்னாங்க. சரிம்மா. சரி, நம்ம ஒரு ஆர்த்தோ கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எப்படி போறதுன்னு சொல்லி நான் சிஎம்சி ல போய் பார்த்தா, ஆனா சிஎம்சி ல வந்து இது சர்ஜரி வேணாம், இதுவே நாளடையில சரியா போயிடும், ஒரு 6-7 மந்த்ஸ் சரியா நம்ம ரெஸ்ட் இருந்தீங்கனாவே சரியா போயிடும். இல்ல, இந்த மாதிரி லிகமெண்ட் டேட் இதெல்லாம் வந்து ரெஸ்ட் இருந்தீங்கனா சரியாயிடும். இதுக்கு வந்து சித்தால வந்து சிவப்பு குக்கில் தைலம்னு சொல்லி கேட் ஆயில் ஒன்னு இருக்கு, அதை நீங்க ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் அப்ளை பண்ணிட்டு முடிஞ்சா வெந்நீர் ஒத்தனை கொடுத்துட்டு வாங்க, சீக்கிரமாவே ஹீல் ஆயிடும், சர்ஜரி அளவுக்கு போகணும் அவசியம் இருக்காது. ரொம்ப தேங்க்யூ மா, நெக்ஸ்ட் கால் கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து உமா பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம். அதாவது என் பையன் இப்ப 6 ஆகுது. சரிம்மா. அவன் பிறந்திருக்கும் போது நல்லா பிரைட்டா, ரொம்ப பிரைட்டா இருந்த பையன். சரிம்மா. 2 மேல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பிளாக் ஆயிட்டு வந்தா, அப்படி பார்த்தா ரொம்ப நல்லா பிளாக் ஆயிட்டான். உதடு நெகம் ஃபுல்லா பிளாக், அதாவது நெகம் கூட அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகேம்மா. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அதான் ஸ்டீராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி, ஸ்டீராய்டு அவனுக்கு இல்ல, ஒரு வாட்டி ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த உப்பு சத்து எல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி வந்துருச்சு. ஓகே, அது எல்லாம் அதான் அந்த ஸ்டீராய்டு அவனுக்கு உற்பத்தி ஆகிறது இல்ல. அந்த ஓ, அதாவது ஸ்கின்னோட கலர் வந்து கருப்பாயிட்டே வருது அப்படின்னா ரத்தத்துல நஞ்சுத்தன்மை அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. மோஷன் ஃப்ரீயா போறாங்களான்னு பாருங்க.
அடுத்தது வந்து ஆண்களை பொறுத்த வரைக்கும் டெஸ்டாஸ்ட்ரான் ஹார்மோன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சுரந்தாலும் ஸ்கின் வந்து கருப்பாகும். இப்போ எப்படி உமன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓடியில் டெஸ்டாஸ்ட்ரான் அதிகமாக கழுத்தெல்லாம் கருப்பாகுதுல்ல, பிக்மெண்டேஷன்ஸ் வருதா, ஸோ அந்த மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து மென்ஸ்க்கு வந்து டெஸ்டாஸ்ட்ரான் பூஸ்ட் ஆகி கூட இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். இல்லை அப்படின்னா உடலோட வெப்பம் உடம்புல வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டே இருந்ததுன்னா ஸ்கின் வந்து கருப்பாகும். ஸோ அதுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. திங்கள் புதன் சனி மூணு நாளைக்கு ஒருக்க ஆயில் பாத் எடுக்க சொல்லுங்கள். ப்ளஸ் தண்ணி நிறைய குடிக்கணும். ரத்தத்தில் நஞ்சுத்தன்மை அதிகமாக இருந்தாலே ஸ்கின் வந்து ஒரு மாதிரி கலரேஷன் இருக்காது. ப்ளஸ் கொஞ்சம் கேரட்டின் ரிச் ஃபுட்ஸ், கேரட்டு, பப்பாயா அதெல்லாம் நிறைய கொடுங்க. பொன்னாங்கண்ணி கீரை கொடுங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஸ்கின்னோட ஒளியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் கோல்டு டிங்க் வந்து கொடுக்கும். ப்ளஸ் ஃபேர்னஸ்க்கும் வந்து ரொம்ப நல்லது. ஸோ ஃபேர்னஸ் அல்லது ஸ்கின்னோட கலர் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பிளட் வந்து ப்யூரிஃபைடாக இருக்கணும். ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் விளாட வச்சு வேர்வை வர மாதிரி விளாட வைங்க. நான் எல்லாருமே குழந்தைங்களை வீட்டுக்குள்ளேயே வச்சு மொபைல் கொடுக்குறது, எந்நேரம் ஏசிலேயே இருக்கிறது, இந்த மாதிரியே உள்ளுக்குள்ளே இருக்கும்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சி, நல்லா கொலஜன் ப்ராப்பராக வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால் எப்பவுமே வெளியே போய் விளாடுறது, வேர்வை வர மாதிரி விளாடுறது நஞ்சுக்களை நீக்கி ஸ்கின்னுக்கும் வந்து ஒரு கலர் கொடுக்கும். ப்ளஸ் யூரின் மோஷன் ஃப்ரீயாக போகிறாங்களான்னு பாருங்கள். ஹைட்ரேஷன் இதெல்லாமே ரொம்ப முக்கியம். ப்ளஸ் விட்டமின் சி வந்து உங்களுக்கு ஸ்கின்னோட செல்ஸ் வந்து ரெஜூனேட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸு, லெமன் ஜூஸு, ப்ளஸ் கொய்யாப்பழம், கிரேப்ஸு, பைனாப்பிள் இதெல்லாமே வந்து விட்டமின் சி என்ரிச் ஃபுட்ஸ். இதெல்லாம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின் கலர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ நேரம் ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.